அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை இந்த உலகத்திலிருந்து மரணிக்க செய்து மறுபடியும் உயிர் கொடுத்து அல்லாஹ் மறுபடியும் எழுப்புவார். அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினாலே மறுபடியும் விசாரணை செய்வார். அல்லாஹ் விசாரணை செய்து நாளை மறுபடியும் நமக்கு ஒரு தீர்ப்பை அளிப்பார். அந்த ஒரு தீர்ப்பு நாளை மறுபடியும் சொர்க்கமாக அமையலாம். அல்லாஹ் பாதுகாப்பாக அல்லது நரகமாக அமையலாம். என் மறுநோய் நச்சம், மறுநோய் பயம், அந்த விசாரணை நாளை பற்றிய எண்ணம் எதுவுமே இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் பலர் வாழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகத்தில் குர்ஆனிலே என்னுடைய நிலைமையை சொல்கிறார். நாம் யார் என்பதை அல்லாஹ் கூறுகிறார். யஃதாரு லின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ ஹஃப்ரத்தி மர்ஹிதூன். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அதனால் நெருக்கமாக கொண்டிருக்கிறது, நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் பொருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட வாழ்வில் என்று அல்லாஹ் நம்முடைய இளமையை சொல்லியிருக்கிறார். இந்த உரை இந்த நேரம் மறுமையின் காட்சிகளையும் நினைவுபடுத்துவதற்காகத்தான். யாருடைய உள்ளத்தில் மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ, மறுமையை எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதோ, அவர்களுக்கு இன்ஷா இந்த உரை பயனளிக்கும். அப்படிப்பட்ட மக்களாக விசாரணை ஆலை பற்றிய முழுமையான செய்திகளையும் இந்த நேரத்திலே சொல்லிவிட முடியாது. இந்த ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் 15 நிமிடத்திற்குள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் அடக்கி கொள்ள முடியாது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல்லல் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபுடைய 3 வசனங்களில் மறுமையின் நிலையை எமக்கு எடுத்து சொல்கிறார். அந்த வசனங்களுக்கு எமக்கு முன்னால் சென்ற அறிஞர்கள் எந்த நிலையை கொடுத்தார்களோ அதுவே இதை உரையாக இன்ஷா அல்லாஹ் அமையும். அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த 3 வசனங்கள் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَحَشَرْنَاهُمْ فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا لَقَدْ جِئْتُمُونَا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ بَلْ زَعَمْتُمْ أَلَّن نَّجْعَلَ لَكُم مَّوْعِدًا وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا. الله رب العالمين سورة كهف 49 வெளிப்படையாக மாறிவிடும்.
எந்த வளைகளும் எந்த கட்டிடங்களும் எந்த உயரமும் பள்ளமும் இல்லாத சமதளமாக ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பூமியின் அமைப்பே மாறிவிடும். எல்லோரும் அந்த அல்லாஹ் செல்ல ஆரம்பிப்பார்கள்.